Hello everyone, Amazon Great Indian Festival is the best offer price in the top 5 AC brands. We will talk about the models 2023 model Wi-Fi supported. We will talk about the capacities 110, 1.510, 210 and 0.810. 3 star and 5 star ACs. First place is Panasonic brand. Panasonic is number 1 and we will launch the product in high capacity. For example, if Panasonic 1.510 AC வந்து வாங்குறானா அதோட 퍼ஃபார்மன்ஸ் லெவல் 210 வரை இருக்கும். இந்த மாதிரி அவங்க ஹை கெபாசிட்டியான ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணதனால Panasonic வந்து நம்பர் 1ல இருக்காங்க. நீங்க மற்ற பிராண்ட்ல 1.510 AC வந்து வாங்குனீனா 150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ் வரை தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதே Panasonicல நீங்க 1.510 வந்து வாங்குனீனா நீங்க அப் டு 180 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ரூம் சைஸ் வரை நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். Wi-Fi சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மீரா ஐன் ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப் வந்து யாருக்கு பார்த்தா Panasonic ஓன் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த ஏசியை நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ஏசியில் இருக்கிற யூனிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் ப்ரொஃபைலில் இப்போ நம்ம நைட் தூங்கிட்டுருக்கோம். நைட் தூங்கிட்டு இருக்கும் போது கூலிங் வந்து அதிகமாகிடுச்சுன்னா நம்ம ரிமோட்டை கூலிங்கை கம்மி பண்ணுவோம். பட் Panasonic வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லீப் ப்ரொஃபைல் ஒரு ஃபீச்சர் கொடுத்துருவாங்க. நைட் எந்த டைமில் என்ன டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும் அது எல்லாமே நம்ம மீரா ஐ ஆப்லேருந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். அண்ட் வீக் டேஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், வீக் எண்ட்ஸில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும் இதெல்லாமே நம்ம அந்த மீரா ஆப்பில் ஸ்லீப் ப்ரொஃபைல் வந்து பண்ணலாம். இந்த ஃபீச்சர் வந்து மற்ற எந்த ஏசி ப்ராண்டையும் தரல, Panasonic இவங்க தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வாரண்டி வைஸ் பார்க்கும்போது Panasonic தான் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி, அவுடோர் யூனிட்ஸ்க்கு 5 இயர் வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவுடோர் யூனிட் வாரண்டிஸ் வந்து மற்ற எந்த பிராண்டுமே தெரியல, Panasonic இவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவுடோர் யூனிட்ஸ்க்கு 5 இயர் வாரண்டி. Panasonicோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்கான ப்ராடக்ட். இவங்க கிட்ட வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப நாள் உழைக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட், கஸ்டமர் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்டாக தான் இருக்குது. அண்ட் சர்வீஸ்னு பார்க்கும்போது இந்தியாவில் நல்ல சர்வீஸ் தான் Panasonic ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. செகண்ட் பிளேஸில் டைக்கின் இருக்காங்க. டைக்கின் பார்த்தீங்கன்னா ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பிராண்டு தான். இந்த ஏசியில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கிறது பார்க்கலாம். நார்மலாக ஏசிஸ் எல்லாமே 100% தான் ரன் ஆகும். பட் டைக்கின்ல பார்த்தீங்கன்னா பவர்ஷில் ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பவர்ஷ் ஃபீச்சர் நம்ம எனமல் பண்ணும்போது 100% ஓட வேண்டிய ஏசி வந்து எக்ஸ்ட்ரா 20% அவுட் புட் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். அப்போ டோட்டலாக 120% வந்து ஏசி வந்து ரன் ஆகும். டைக்கின்ல வந்து கோண்டா ஏர் ஃப்ளோ ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஏசிஸ் எல்லாமே நான் ஒரு நார்மலான ஏரை தான் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பட் கோண்டா ஏர் ஃப்ளோனா என்ன பார்த்தீங்கன்னா ஏரை ஸ்பின் பண்ணி த்ரோ பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு இந்த ஏசிலேருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஏர் வந்து கிடைக்கும், ஒரு நல்ல ஃபீல் வந்து இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபீச்சர் வந்து மற்ற எந்த ஏசி பிராண்டும் தெரியல, டைக்கின் இவங்க தான் கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது ப்ராடக்ட்க்கு 1 இயர் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. தேர்ட் ப்ளஸில் எல்ஜி இருக்காங்க. எல்ஜியில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா விராட் மோட ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஏசிஸ் எல்லாமே 100% ரன் ஆகும். நம்ம விராட் மோட எனமல் பண்ணும்போது 110% ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விராட் மோட வேறு என்ன ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்கன்னா அந்த 110% கெப்பாசிட்டியை 28 டைம் ஃபாஸ்ட்டாக ரீச் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் நார்மலாக ஓட வேண்டிய ஏசி வந்து விராட் மோட் எனபிள் பண்ணும்போது 28 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், அதனால் ரூம் வந்து ஃபாஸ்ட்டாக கூலிங் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 5 ஏசியை நான் கம்பேர் பண்ணும்போது எல்ஜி ஏசி தாங்க கரண்ட் யூனிட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக கன்சிவ் பண்ணோம். சேம் டைம் இந்த எல்ஜி ஏசி தான் கொஞ்சம் காஸ்ட்லியான ஏசி. இந்த 5 ஏசியை கம்பேர் பண்ணும்போது எல்ஜி ஏசியில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஏஐ ஆட்டோ கன்வெர்ட்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்டோ கன்வெர்ட்டபிள் வந்து எது கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ரூமில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதை சென்ஸ் பண்ணிவிட்டு ஏசி ஆட்டோமேட்டிக்காக கூலிங்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஏஐ மோட் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி எல்ஜி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபோர்த் பிராண்ட் கேரியர். கேரியரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகூல்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபீச்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கேரியரில் நம்ம 1.510 ஏசி வந்து வாங்கினோம்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் லெவல் 1.710 வரையும் இருக்கும். அதுதான் அவங்க இன்ஸ்டாகூல்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபாஸ்ட் கூலிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, பிசிபிக்கு 5 இயர் வாரண்டி கேரியர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபிஃப்த் ப்ளேஸில் எந்த பிராண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் வந்துருக்காங்க. ப்ளூ ஸ்டாரில் டர்போ கூலிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளூ ஸ்டாரில் 1.510 ஃபைவ் ஸ்டார் ஏசி அவைலபிளாக இல்லை, 1.510 த்ரீ ஸ்டார் ஏசி தான் இருக்குது. அந்த 1.510 த்ரீ ஸ்டார் ஏசி 1 இயருக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணும் பார்த்தீங்கன்னா 1002 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம், 1000 யூனிட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணோம் பர் இயருக்கு. வாரண்டி வைஸ் பார்க்கும்போது ப்ராடக்ட்டுக்கு 1 இயர் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி, கண்டென்சருக்கு 1 இயர் வாரண்டி, பிசிபிக்கு வாரண்டி தரல. பிசிபிக்கு வாரண்டி தராதது ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய மைனஸ். இவங்க கண்டென்சருக்கு வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்கன்னா அது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா ப்ராடக்ட் வாரண்டியிலே அந்த கண்டென்சர் வந்து கவர் ஆகிடும். இவங்க ஸ்பெசிஃபை பண்ணி காமிச்சிருக்காங்க. ப்ளூ ஸ்டாரை விட Panasonic ஏசி வந்து நல்லா தாங்க இருக்கும். இந்த 5 ஏசியில் எது பெஸ்ட்டான ஏசி கேட்டிங்கன்னா Panasonic தாங்க. Panasonic ஏசியோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், அவங்களோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் எல்லா ஃபீச்சர்ஸும் கவர் பண்ணியிருக்காங்க Panasonic. செகண்ட் ப்ளஸில் டைக்கின், தேர்ட் ப்ளஸில் எல்ஜி இருக்காங்க. எல்ஜி அதனால் தேர்ட் ப்ளஸில் இருக்காங்கன்னா அவங்க லான்ச் பண்ண ஏசியோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம். மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது 4000 5000 எல்ஜி ஏசி ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க தேர்ட் ப்ளஸில் இருக்காங்க. அண்ட் கேரியரோட ஏசி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். அண்ட் ஃபிஃப்த் ப்ளஸில் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் ஃபிஃப்த் ப்ளஸில் இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பிசிபிக்கு வாரண்டி கொடுக்காதது தான். நம்ம பார்த்த இந்த 5 ஏசிக்கான அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.